ஹாய் நண்பா, வெல்கம் டு அவர் சேனல் லவ் டாக்ஸ். ஒரு பொண்ணுக்கு உங்களை பிடிக்கலை அப்படின்னா என்னெல்லாம் சொல்லுவாங்க, எப்படிலாம் நடந்துக்குவாங்க அப்படிங்கிறத தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலோட நோக்கம் நெகட்டிவ் மைண்ட் செட்டில் இருக்கிற பசங்களை பாசிட்டிவ் மைண்ட் செட்டுக்கு மாற்றுறது மட்டும்தான். நம்பர் ஒன், ஆல்வேஸ் லேட் ரிப்ளை ஆர் லேட் ரெஸ்பான்ஸ். நீங்கள் அந்த பொண்ணுக்கு மெசேஜை காலையில் பண்ணியிருப்பீங்க, அந்த பொண்ணு ஈவினிங் பார்த்துட்டு உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க, அதுவும் சிங்கிள் வேலில் ரெஸ்பாண்ட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் கால் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு நாள் கூட ஆகலாம் அந்த பொண்ணு உங்களுக்கு திரும்பி கால் பண்ணுறதுக்கு. இந்த மாதிரியான ஒரு அறிகுறி உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் இல்லை உங்களுக்கும் அந்த பொண்ணுக்கு இடையில நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த பொண்ணுக்கு உங்களை பிடிக்கலை அப்படிங்கிறது தான் மீனிங். ஒரு பொண்ணு உண்மையாகவே பிஸியாக இருந்தாங்க இல்லை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இவ்வளோ டியூரேஷன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிறவே மாட்டாங்க. மினிமம் 1 ஹவர் இல்லை 15 மினிட்ஸ்லேயே உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கிடைக்க ஆரம்பிக்கும். நம்பர் 2, நீங்கள் அந்த பொண்ணை அப்ரோச் பண்ணும் பொழுது எனக்கு ஆல்ரெடி ஆள் இருக்குப்பா, தயவுசெய்து என்னை டிஸ்டர்ப் பண்ணாத, என் ஆளுக்கு தெரிஞ்சால் பிரச்சனையாயிரும் அப்படின்னு போய் சொல்லுவாங்க. உங்களுக்கு நல்லாவே தெரியும் அந்த பொண்ணு சிங்கிளாக தான் இருக்காங்க, அந்த பொண்ணு யாரையும் லவ் பண்ணலை அப்படின்னு. இருந்தாலும் அந்த பொண்ணு உங்களை அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரியான பொய்களை சொல்லுவாங்க. இதிலிருந்தே நீங்கள் நல்லாவே தெரிஞ்சுக்கலாம் அந்த பொண்ணுக்கு உங்களை பிடிக்கவே இல்லை, நீங்கள் அந்த பொண்ணு பின்னாடி சுற்றி டைம் வேஸ்ட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய கேரியரவோ இல்லை உங்களுக்கு இன்னொரு பொண்ணையோ தடலாம். நம்பர் 3, உங்களுடைய பிளானை கடைசி நிமிஷத்தில் கேன்சல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இது வந்து ரிப்பீட்டடாக நடக்கும். நீங்கள் வந்து நாளைக்கு நம்ம வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லியிருப்பீங்க. அந்த பொண்ணோட மைண்ட் செட் எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ ஓகே சொல்லிடலாம், நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பிளானை கேன்சல் பண்ணிக்கலாம் அப்படின்னு அந்த பொண்ணோட மைண்ட் செட் இருக்கும். அதாவது அந்த டைமில் இவன்கிட்டருந்து தப்பிச்சா போதும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோட உங்களுடைய பிளானை கண்டினியூவாக அந்த பொண்ணு வந்து ரிஜெக்ட் பண்ணாங்க இல்லை கேன்சல் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பொண்ணுக்கு உங்களை பிடிக்கலை அப்படிங்கிறது தான் மீனிங். ஒரு பொண்ணுக்கு உங்களை உண்மையாகவே பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய பிளானை ரீஷெடியூல் பண்ணுவாங்க, இல்லை அப்படின்னா அந்த பொண்ணுக்கு எவ்வளோ தான் வேலை இருந்தாலும் அந்த வேலையை கேன்சல் பண்ணிவிட்டு உங்களுடைய பிளானை எப்பயுமே கேன்சல் பண்ண மாட்டாங்க. நம்பர் 4, உங்களை பார்த்தாவே திருச்சு ஓடுவாங்க. நீங்கள் இந்த ஸ்ட்ரீட்டில் வர்றீங்க அப்படின்னா அந்த பொண்ணு 4 ஸ்ட்ரீட் தள்ளி போவாங்க, இல்லை அவங்களுடைய ஃப்ரெண்ட் கேங்கில் இருந்தாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பின்னாடி போய் நின்றுக்குவாங்க. ஐயோ வர்றாண்டி, எப்படியாவது இவன்ட்டு இருந்து என்னை காப்பாற்றுங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோடைய அந்த பொண்ணு ஓடி ஒழிவாங்க. அந்த மாதிரி இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பொண்ணுக்கு உங்களை சுத்தமாகவே பிடிக்கலை அப்படிங்கிறது தான் மீனிங். தயவு செய்து அந்த பொண்ணை டார்ச்சர் பண்ணாதீங்க, உங்களுடைய லைஃப்பையும் நீங்கள் வேஸ்ட் பண்ணிக்காதீங்க. நம்பர் 5, அந்த பொண்ணோட பாடி லாங்குவேஜ். உங்களை ஒரு பொண்ணுக்கு பிடிக்கலை அப்படின்னா நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா அந்த பொண்ணு எப்பயுமே உங்களை பார்த்தே நிற்க மாட்டாங்க, வேறு சைடு பார்த்து நின்றுக்கிட்டு இருப்பாங்க. இல்லை அந்த பொண்ணு ஃபோன் நோண்டிக்கிட்டே இருப்பாங்க, இல்லை அந்த பொண்ணு வராத காலுக்கு எனக்கு ஃபோன் வருது நான் போயிட்டு பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அவாய்ட் பண்ணிட்டு போவாங்க. நம்பர் 6, உங்களை பார்த்தாவே கோபமாவாங்க, இல்லைனா எரிஞ்செரிஞ்சு விழுவாங்க. நான் தான் உன்னை பிடிக்கலன்னு அப்படின்னு சொல்லிட்டல, பின்ன ஏன் என் பின்னாடி சுற்றுற, உனக்கு அறிவே இல்லையா அப்படின்னு கெட்ட கெட்ட வார்த்தையில் திட்டுவாங்க. தயவுசெய்து இந்த மாதிரிலாம் ஒரு பொண்ணு சொல்கிறாங்க அப்படின்னா அந்த பொண்ணுக்கு உங்களை சுத்தமாகவே பிடிக்கல அப்படிங்கிறது தான் மீனிங். அதை விட்டுட்டு நம்மளுடைய கேங்கில் ஒரு சில பேர் இருப்பான் நண்பன் சொல்லிட்டு, அவன் என்ன சொல்லுவான், மச்சி பொண்ணுங்க வந்து ஆரம்பத்தில் இப்படி தான் சொல்லுவாங்க, நீ ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நாள் அந்த பொண்ணு அக்செப்ட் பண்ணுவான் அப்படின்னு சொல்லுவான். அவனை பேச்சை என்றைக்குமே கேட்காதீங்க, உங்களுடைய லைஃப் அழிக்கிறதுக்கு அவனை விட எதிரி எவனுமே கிடையாது. ரீசன் என்ன அப்படின்னா, பிடிக்காத ஒரு பொண்ணை நீங்கள் வலிஞ்சு வலிஞ்சு லவ் பண்ணி அந்த பொண்ணை அக்செப்ட் பண்ணாலும் நீங்கள் ஒரு அடிமை மாதிரி தான் நடத்தப்படுவீங்க. அதை விட உங்களுக்கு பிடிச்ச ஒரு லைஃபே அந்த பொண்ணுக்கிட்ட கிடைக்கவே கிடைக்காது. தேவையில்லாத உங்களுடைய லைஃப்பை வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காதிங்க. ஃபைனலாக ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிவிட்டு வீடியோவை முடிச்சுக்கிறேன். லவ் அப்படிங்கிறது ஒருத்தரை கெஞ்சி வர்றது லவ்வே கிடையவே கிடையாது. அப்படியே கெஞ்சி ஒருத்தரை நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் கொண்டு வந்தீங்க அப்படின்னாலும் நீங்கள் அடிமையாக இருக்கணும், இல்லை அப்படின்னா அந்த பொண்ணு வேண்டாம் வெறுப்பாக ரிலேஷன்ஷிப்பில் இருப்பாங்க. இந்த மாதிரியான மிஸ்டேக்ஸாக பண்ணுறதுக்கு பதிலாக கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல பொண்ணு கிடைப்பாங்க. அதுக்கு உங்களுடைய கேரியரையா வைஸாக நீங்கள் வந்துக்கிட்டு க்ரோத் ஆனால் மட்டும்தான் பொண்ணுங்க உங்களை தேடி வருவாங்க. லவ் அப்படிங்கிறது முதல்ல ஒரு 3 மாதத்துக்கு நல்லா தான் போகும். உங்களுடைய கேரியரில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக அந்த லவ் ஆட்டோமேட்டிக்காக பிரேக்கப்பில் தான் முடியும். காசை பார்த்து வரதில்லை லவ் அப்படின்னு சொல்கிறவன் எல்லாமே பணக்காரனாக தான் இருப்பான், இல்லைனா லைஃப்பில் செட்டில் ஆனவனாக தான் இருந்திருப்பான். அதை விட்டுட்டு நீங்கள் கஷ்டப்படுற ஒரு லவ்வை வந்துக்கிட்டே கண்டிப்பாக அதோடய லைஃப் டைம் அதிகமாக இருக்குமா அப்படிங்கிறதுல எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியமும் கேள்விக்குறி இருக்குது. உங்களை பிடிக்கலை அப்படின்னு சொன்ன பொண்ணு உங்கள் பின்னாடி வரணும் அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு வழி மட்டும்தான் இருக்குது, உங்களுடைய சக்ஸஸ். தயவுசெய்து அதை நோக்கி இல்லை அதை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அப்படி இருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நம்ம வியூவர்ஸ் நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க. தயவுசெய்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு ஆதரவும் தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.